நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பாக்குறோம் அப்படின்னா, ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். சோ இந்த ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் 14ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் 13ல ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். சோ அந்த வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா, இந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பார்ட் 13ல உள்ள ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா பாக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 3rd unit வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சோ இந்த 3rd unit உள்ள ஃபுல் வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா, அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப இந்த ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம என்னென்னலாம் சப்ஹெட்டிங்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், என்வலப்பு, ஈக்வேஷன் ஆஃப் என்வலப், எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன், ஈக்வேஷன் ஆஃப் எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன், சோ அதுக்கப்புறம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் என்வலப். சோ என்வலப்ப பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், இந்த சப்ஜெக்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்ட் 14ல ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ் அப்படின்ற டாபிக் கீழே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா, மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ்னா என்னன்னு பாக்குறோம். இப்போ இந்த ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ்ல நம்ம வந்து ரெண்டு இதை பாக்குறோம், அதாவது ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டூ பேராமீட்டர் ஃபேமிலி. சோ அத ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி, அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டூ பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு பார்ப்போம். சோ ரெண்டு தான் நம்ம வந்து பாக்குறோம். சோ அத ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி, த செகண்ட் ஒன் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா டூ பேராமீட்டர் ஃபேமிலின்னா என்னன்னு பாக்குறோம். சோ அத ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா, த ஈக்வேஷன் ஆஃப் த ஃபார்ம் F of X, Y, Z, alpha equal to 0. So, இங்கே நம்ம இந்த ஆல்பா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்பா அப்படின்றது பேராமீட்டர். சோ இதான் நம்ம வந்து ரெப்ரசன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ் வித் ஒன் பேராமீட்டர் என்ன எடுக்கிறோம், நம்ம ஆல்பா. சோ இங்க நம்ம எடுத்துட்ட ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா, சோ இந்த பேராமீட்டர் ஆல்பா மட்டும் எடுத்துக்கிட்டோம். சோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். நம்ம இதே இதை டூ பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட், சோ இங்க ஆல்பா கமா பீட்டா ஈக்குவல் டு 0. சோ இங்க இந்த ஆல்பா பீட்டா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, சோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இங்க, நம்ம பேராமீட்டர். சோ த ரெப்ரசன்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம த ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ் வித் த டூ பேராமீட்டர் என்னன்னு சொல்றோம், நம்ம ஆல்பா அண்ட் பீட்டா. சோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதாவது ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ் நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா ஆல்பா ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, டூ பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா ஆல்பா கமா பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு வரும், நமக்கு 0. சோ இங்க ஆல்பா பீட்டா அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்னா என்னன்னு பாக்குறோம். சோ இதுல லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 0. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா ஆல்பா ஈக்குவல் டு 0 பி த ஈக்குவேஷன் ஆஃப் என்னன்னு பார்த்தோம், நம்ம ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் பார்த்தோமா. இப்ப இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா ஆல்பா ஈக்குவல் டு 0 அண்ட் டோ எஃப் பை டோ ஆல்பா ஈக்குவல் டு 0 இஸ் கேரக்டரிஸ்டிக் கரஸ்பாண்டிங் டு என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆல்பா. சோ நம்ம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை ஆல்பா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சோ அதோட கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, சோ ஒன் பேராமீட்டர் ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, என்வலப்னா என்னன்னு பாக்குறோம். சோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, The locus of characteristic for all values of the parameter is called, நம்ம என்ன சொல்லலாம், நம்ம envelope அப்படின்னு சொல்றோம். சோ அதாவது the locus of characteristic for all values of the parameter is called என்னன்னு சொல்லலாம், நம்ம envelope அப்படின்னு சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த என்வெலப்போட ஈக்குவேஷன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த என்வெலப், த ஈக்குவேஷன் ஆஃப் த என்வெலப் அப்டைன்டு பை எலிமினேட்டிங் த பேராமீட்டர் பிட்வீன் த ஈக்குவேஷன். சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்,
ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்றதுல ஒன் பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்போ ஒன் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதே இதுல டூ ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஆல்பா கமா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பாராமீட்டர் ஆஃப் சர்ஃபேசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்போ இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக் என்ன பார்த்தோம் நம்ம இந்த ஒன் பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ்ல டோ எஃப் பை டோ ஆல்பா ஆல்பா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் என்வலப்பு. ஸோ அந்த என்வலப்போட ஈக்குவேஷன் நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ஸோ இங்க உள்ள பேராமீட்டரை நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். பேராமீட்டர் என்னது ஆல்பா, இங்க பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா. ஸோ இப்போ இந்த ஆல்பா பீட்டாவை நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் என்வலப். ஸோ அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் என்வலப் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நல்லா கவனிச்சிங்க, ஈக்குவேஷன் ஆஃப் என்வலப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எலிமினேட்டிங் த பேராமீட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம எலிமினேட் த பேராமீட்டர். ஸோ நம்ம பேராமீட்டரை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த என்வலப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் எலிமினேட் ஆல்பா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட்டிங் ஆல்பா, ஆல்பா எலிமினேட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு ஒன்னு எஃப் ஈக்குவல் டு ஜீரோ டோ எஃப் பை டோ ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் பேராமீட்டர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ டோ எஃப் பை டோ ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் ஆல்பாவை எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஸோ வி கெட் நமக்கு என்ன கிடைக்கும் என்வலப்போட ஈக்குவேஷன். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆல்பா கமா பீட்டா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் நம்ம ஆல்பா பீட்டாவை எலிமினேட் பண்றோம். ஸோ அப்போ வந்து இங்க நம்ம எடுத்துக்குவோம் டூ பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ் எடுத்துக்குவோமா. அப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் எஃப் ஜீரோ. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டோ எஃப் பை டோ ஆல்பா ஜீரோ. ஸோ இன்னொன்னு டோ எஃப் பை டோ பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பேராமீட்டர். ஸோ இது வந்து டூ பேராமீட்டர் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ்க்கு. ஸோ இங்க வந்து ஆல்பா பீட்டா நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த என்வலப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த என்வலப் ஆஃப் த சர்ஃபேஸ் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு ஜீரோ கனெக்டட் பை த சர்ஃபேஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம பை ஆஃப் ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்வலப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ பை ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்க நம்ம இந்த பேராமீட்டர் என்னது இங்க நமக்கு ஏபிசிஎம். அப்ப இந்த ஏபிசிஏ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணணும். அப்ப எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் டோ எஃப் பை டோ ஏ பை. ஸோ இங்க உள்ளதுல நமக்கு என்ன இருக்கு நமக்கு அதே ஏபிசின்னு இருக்கும். ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா டோ பை பை டோ ஏன்னு வரும். ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ பி பை. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டோ பை பை டோ பி அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டோ எஃப் பை டோ சி பை. ஸோ இங்க டோ பை பை டோ சி அப்படின்னு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த என்வலப்ல ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்றத எடுத்து நம்ம என்ன பார்த்தோம் எஃப் ஜீரோ டோ எஃப் பை டோ ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பேராமீட்டர் இருக்கு. இதே இது டூ பேராமீட்டர் அப்படின்னா எஃப் ஜீரோ டோ எஃப் பை டோ ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ டோ எஃப் பை டோ பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜென்ரலா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த என்வலப் அப்படின்னாலே நம்ம என்னன்னு பார்த்தோம் நம்ம எலிமினேட்டிங் த பேராமீட்டர். எலிமினேட்டிங் த என்ன நமக்கு பேராமீட்டர் கொடுத்துருக்கிற சர்ஃபேஸ்ல பேராமீட்டரை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த என்வலப் கிடைக்கும். ஸோ அதுல ஒன் பேராமீட்டர் பார்த்தோம் டூ பேராமீட்டர் பார்த்தோம். ஸோ இதே இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேசஸ்ல ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம எப்படி என்வலப் ஆகுது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகே நீங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா எட்ஜ் ஆஃப் ப்ரொக்ரஷன் என்னன்னு பாக்குறோம். ஸோ எட்ஜ் ஆஃப் ப்ரொக்ரஷன் என்ன அப்படின்னா த லோக்கஸ் ஆஃப் த அல்டிமேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம எட்ஜ் ஆஃப் ப்ரொக்ரஷன். அதாவது த லோக்கஸ் ஆஃப் த அல்டிமேட் பாயிண்ட்ஸ் எதோட அல்டிமேட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸோட இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுல உள்ள த அல்டிமேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லோக்கஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம எட்ஜ் ஆஃப் ப்ரொக்ரஷன். ஸோ அதுக்கு எல்லாம் எங்க பாக்குறோம் அப்படின்னா த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ்ல நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட்
ஈக்குவேஷன் ஆஃப் தி எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன். ஒரு எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷனுக்கு ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சோ இங்கேயும் அதே தான். சோ அதாவது எலிமினேட் தி ஆல்பா பிட்வீன், சோ நம்ம என்ன பார்க்கறோம், நம்ம எஃப் ஈக்குவல் டு ஜீரோ. சோ அடுத்து என்ன பார்ப்போம், நம்ம டோ எஃப் பை டோ ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஆல்பா ஸ்கொயர் செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்து ஈக்குவல் டு ஜீரோ. சோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம ஏற்கனவே டோ எஃப் பை டோ ஆல்பா மட்டும் பார்த்திருப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னா இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் வரும், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். இந்த கண்டிஷன் கூட நமக்கு வந்து டைரக்டா கேட்கலாம். சோ லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த கண்டிஷனே டைரக்டா கேட்டிருக்காங்க. சோ அப்படி இல்ல அப்படின்னா இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா கேட்கலாம். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கலாம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் ஃபைண்ட் த என்வலப் ஆஃப் த பிளேன் LX plus MY plus NZ equal to 0, where AL square plus BM square plus CN square equal to 0. So, இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம என்வலப் என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம வந்து எடுத்துக்கோங்க. வேற ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எஃப் ஈக்குவல் டு LX plus MY plus என்னன்னு எடுத்துக்கிறோம், நம்ம NZ. அதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ளது என்னது, நமக்கு பை ஈக்குவல் டு AL square பிளஸ் பி எம் ஸ்கொயர் பிளஸ் என்ன நமக்கு சி எம் ஸ்கொயர் அப்படின்றது. இப்ப இதுல உள்ள நமக்கு எல் எம் என்ன, இப்ப இங்க உள்ள எல் எம் என்ன பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணுங்க. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும், டோ எஃப் பை டோ எல் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸாம். அதே மாதிரி டோ எஃப் பை டோ எம் பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒய் கிடைக்கும். டோ எஃப் பை டோ என்ன பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இசட் அப்படின்னு கிடைக்கும். இங்க அதே மாதிரி பைய டோ பை பை டோ எல், சோ இங்க அதே எல்ல பொறுத்து எம் பொறுத்து என்ன பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா, சோ எல்ல பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா எல் ஸ்கொயர் பண்ணோம்னா டூ எல் அப்படின்னு வருமா, அப்ப டூ ஏ எல் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டோ பை பை டோ எம் பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ எம் அப்படின்னு வரும், சோ அப்ப டூ பி எம் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டோ பை பை டோ என் என்ன பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்க அப்படின்னா டூ என் என்ன வரும் நமக்கு, சி, அதாவது டூ சி என் அப்படின்னு வரும். இப்ப இது அப்படியே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. நம்ம என்ன பார்த்திருப்போம், ஈக்குவேஷன் ஆஃப் என்வலப்புக்கு டோ எஃப் பை டோ எல் பை என்னன்னு பார்த்திருப்போம், நம்ம டோ பை பை டோ எல் தான். அதே மாதிரி அடுத்தது என்ன வரும் நமக்கு, டோ எஃப் பை டோ எம் பை டோ பை பை டோ எம் அப்படின்னு பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோ எஃப் பை டோ என் பை டோ பை பை என்னன்னு பார்த்தோம், நம்ம டோ என். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. இப்ப இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டோ எஃப் பை டோ எல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் பை. So, dou pi by dou L அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2AL equal to Y by, இங்க நமக்கு என்ன இருக்கும், 2BM அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Z by, இங்க என்ன கிடைக்கும் நமக்கு, 2NC அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டுக்கு அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவல் டு K அப்படின்னு எடுத்துங்க. இதுல வந்து இந்த 2 இந்த 2 இந்த 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு எது மட்டும் இருக்கும், X by AL Y by BM ஈக்குவல் டு இசட் பை என்சி ஈக்குவல் டு என்ன இருக்கும் நமக்கு, கே அப்படின்னு இருக்கும். இப்ப இதுல இருந்து எல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, அதாவது எக்ஸ் பை ஏஎல் ஈக்குவல் டு கே. இப்ப இதுல இருந்து எல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ் பை ஏ கே அப்படின்னு கிடைக்குமா. இப்ப இதே மாதிரி அடுத்தது எம் கண்டுபிடிங்க. இப்ப இந்த டேர்ம்ல இருந்து எம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எம் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, ஒய் பை பி கே அப்படின்னு கிடைக்குமா. அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா என் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும், இசட் பை சி கே அப்படின்னு கிடைக்குமா. இப்ப இது எல்லாத்தையுமே அப்படியே ஈக்குவேஷன் ஒன்ல அப்ளை பண்ணுங்க. எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் பிளஸ் என் இசட் பத்தி இதை ஈக்குவேஷன் ஒன்னு, இதை ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல எல்லுக்கு பதிலா எக்ஸ் பை ஏ கே அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அங்க வந்து ஒரு எக்ஸ் இருக்கும், அப்ப எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை ஏ கே பிளஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒய் இன்ட்டு ஒய் பை பி கே பிளஸ் என்னுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். இப்ப இந்த எக்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை நமக்கு என்ன கிடைக்கும், ஏ கே பிளஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் பை பி கே பிளஸ் இசட் ஸ்கொயர் பை என்ன கிடைக்கும், சி கே ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா. இப்ப இது எல்லாத்துலயுமே எது காமனா இருக்கும், கே. இப்ப இந்த கே கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி பிளஸ் இசட் ஸ்கொயர் பை சி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆகுது என்னன்னு சொல்லுவோம், நம்ம என்வலப். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேன் கொடுத்து
சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் என்வலப் கேட்டாங்க அப்படின்னா சோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாராமீட்டரை எலிமினேட் பண்றோம் அவ்வளவுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். சோ இது மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு க்வெஸ்சன் வந்து நமக்கு கேட்கலாம். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா த ஃபேமிலியர் சர்ஃபேசஸ் அப்படின்ற டாபிக்ல ஃபேமிலியர் சர்ஃபேஸ்னா என்னன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்னா என்னன்னு பார்த்தோம், என்வலப்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஈக்குவேஷன் பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் என்னன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷன் அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்ரெஷன் பார்த்தோம். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா என்வலப்பை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பாக்கிறோம் அப்படின்னா பார்ட் 15ல நம்ம என்ன டாபிக் பாக்குறோம் அப்படின்னா டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் நம்ம வந்து பாக்குறோம். சோ இதோட நம்ம பாத்தீங்க அப்படின்னா சார் பார்ட் 14 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தது ஃபேமிலியர் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா பார்ட் 15ல டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்ன சப்ஜெக்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க.